இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வழியான ப்ளூ மை மைண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையை பத்தி சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட பெரிய ஸ்பாய்லரா போயிடும் அப்படிங்கிறதுக்காக டேரக்டா அந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் பட் இப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல ஒரு குட்டி போன கட்டுறாங்க கடற்கரைக்கு பக்கத்துல நின்று அங்க உள்ள கடலையே வெறிக்க வரைக்கும் பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் கையில சின்னதா ஒரு கல் எடுத்து அப்படியே அந்த கடலை நோக்கி வீசுறா இப்படிதான் படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்படியே கட் போட்டோம் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க அவளோட பழைய வீட்டை விட்டுட்டு புது வீட்டுக்கு புதுசா ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பா போல அதனால புது வீடு புது இடம் இவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற மிஸ் பண்றதுனால அவளுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே சுத்தமா பிடிக்கல சரி வீட்டுல தான் இப்படி ஸ்கூலுக்கு போனாலும் அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது நம்ம ஹீரோயின் எப்பவும் தனியா தான் உட்காந்துருப்பா ஆனா ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த அகராதி பயப்பிள்ளைகள் சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும் பாத்தீங்களா பேக் பெஞ்ச்ல கடைசியா உட்காந்துருப்பாங்க அதே மாதிரியான கேங் ஒண்ணு இந்த கிளாஸ்ல இருக்குது அந்த கேங்க பாக்குறப்போ நம்ம ஹீரோனுக்கும் ரொம்ப பிடிக்குதுங்க அப்படி பிடிச்சதுனாலே அந்த பயல்கிட்ட பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறா பட் ஏதோ ஒரு தயக்கோ அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட வீட்டுக்கே மறுபடியும் திரும்பி வந்துடுறா அப்படி வர்றப்போ ஹீரோயினை பார்த்து அம்மாவும் என்னமா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஆ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிடுறா அப்ப அம்மாவும் அவளோட ரூமுக்கு வந்துட்டு என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏன் உன்னோட தலைமுடியை கூட ஒழுங்கா வாஷ் பண்ண

அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல நேரா கிச்சனுக்கு போயிட்டு டம்ளர்ல தண்ணிய புடிச்சு அதுல புல்லா உப்பை கொட்டி அந்த உப்பு தண்ணியை மொடக்கு மொடக்குன்னு குடிக்கிறா அப்படி குடிச்சிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்றா அதுக்கப்புறம் அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு அம்மா நான் உங்க கூட தூங்கிக்கவான்னு கேக்குறா ஹீரோயினை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல கோமும் படுறா அதே நேரத்துல அம்மா மேல பாசமாவும் இருக்கிறா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறா அப்ப கிளாஸ்ல உள்ள டீச்சர் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸை ஐவி கூட்டிட்டு போற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படி கூட்டிட்டு போறப்போ எந்த பிளேஸ்க்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு ஓட் எடுப்பாங்க அப்படி எடுக்கறப்போ அந்த கிளாஸ் ரூம்ல உள்ள பாதி பேர் ஒரு ஊரையும் இந்த பின்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கறாங்க இல்லையா அந்த அகராதி பைப்லங்க கேங்க அவங்க ஒரு ஊரையும் சொல்லுவாங்க அப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஓட் பண்றதா இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு வேற அந்த அகராதி கேங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவளோட ஓட் அவங்களுக்கு போடவும் அந்த கேங் ஆசப்பட்ட ஊருக்கே போலாம் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிடுவாங்க அப்படி சொன்னதனால அந்த அகராதி கேங்க்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப பிடிச்சு போகவும் அவள அந்த அகராதி கேங்க அவங்களோட கேங்கில் சேர்த்துக்கிறாங்க அப்போ அந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணுங்க இருப்பாங்க அதில் ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட எங்கடி போறேன்னு கேட்டா நான் வீட்டுக்கு தான் போறேன் வீட்டுக்கா எங்க கேங்கில் சேர்ந்துட்டல இனிமே வீட்டுக்கு போறதுலாம் நினைச்சே பார்க்காத வா என்னோட வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா போனா அந்த பொண்ணோட அப்பனே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரனா இருப்பான் போல போயிட்டு அவங்க கிட்ட இது மாதிரி ஐவி போகணும் கையில் தப்போடியான்னு சொன்னா அவரு என்ன ஏதுன்னு கூட படிச்சு பார்க்காம டப்புன்னு ஒரு கையில் தப்போ பொண்ணோட கையில கொடுத்துறாரு இவ்வளவு சம்பாதிக்கிற மனுஷன் பொண்ணை ஒழுங்கா வழக்கல பாருங்க இப்ப அப்புறம் அந்த நாலு பொண்ணுகளும் ரூமுக்குள்ள போயிட்டு ரூமை லாக் பண்ணிப்பாங்க அப்ப அந்த பணக்கார பயப்பிலையோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ சரியான சைக்கோ வரப்பா போலங்க என்ன பண்றா பாருங்களேன் திட்டின்னு பக்கத்துல உள்ள பொண்ணோட கழுத்த புடிச்சு நெருக்கிறா அவ ஹே எதுக்கு முதல்ல பயப்படுற இது எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா இரு நான் உனக்கு பிராக்டிகலாவே பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வா அந்த என்னோட கழுத்து நெறின்னு சொல்றா ஹீரோயினும் வரா அந்த பொண்ணோட கழுத்தை போட்டு நெருக்கிறா அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ அதுக்கப்புறம் மறுபடியும் மயக்கத்துல இருந்து வெளியில வரா இப்படி சாவுக்கு நெருக்கமா போயிட்டு வெளியில வர விஷயம் இருக்கு இது இவளுக்கு சுகமான விஷயமா எவ்வளவு பெரிய சைக்கோவா பாருங்க தயவு செய்து இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுல இந்த விஷயத்தெல்லாம் யாரும் ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க ஜஸ்ட் இது ஒரு படம் அவ்வளவுதான் அதை அப்படியே பார்த்துட்டு விட்டுருங்க இப்ப இது போதாதுன்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த சொகத்தை நீயும் அனுபவின்னு சொல்லி அவளோட கழுத்தையும் போட்டு நினைக்கிறாங்க ஹீரோயினும் இந்த கேங்க விட்டு வெளியில போக கூடாது அப்படிங்கறதுக்காகவே சரின்னு ஒத்துக்கிறா அப்ப ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகி அப்படியே மயக்கத்துல கிடக்கிறப்போ இவளுக்கு கடலுக்குள்ள மிதக்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் இவளுக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சவ எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வரா அப்படி வந்தவ வீட்டுல உள்ள பிஷ் டேங்க பாக்குறா அப்படி பாக்குறப்ப அவளுக்கு என்ன தெரியல நேரா போயிட்டு அந்த பிஷ் டேங்க் உள்ள இருக்கிற ரெண்டு மீனை பிடிச்சி அப்படியே வாயில போட்டு ஞம்மு ஞம்னு தின்னுறா அப்படி தின்னதுக்கு அப்புறமா சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காதனால அப்படியே அத வாந்தி எடுத்துடுறா இவளுக்கு என்னாச்சு ஏதெல்லாம் பண்றா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு ஒன்னும் புரியல படம் போக போக தான் தெரியும் போல இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் பாட்டை போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ இவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கிற ஒருத்தன் இவளோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணிருக்கான் பட்டத்தை ஹீரோயின் பெருசா எடுத்துக்கல இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி போறப்போ அப்பா கிட்ட இது மாதிரி ஐவி போணும்பா இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுங்கன்னு சொன்னா சரி அந்த ஃபார்மை டேபிள்ல வச்சிட்டு போ நான் படிச்சு பார்த்து சைன் பண்றேன்னு சொல்றாரு அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா அப்படி போறப்போ அந்த கேங்ல இருக்கிற மூணு பொண்ணுங்க பாத்தீங்கனா டாய்லெட் குள்ள என்ன பண்றாங்க பாருங்களே அதுல இந்த பணக்கார பைப்ளியோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கறா அதுல நெகட்டிவ்னு னு வந்ததுமே சந்தோஷம் தாங்கல அவளுக்கு 20வது டைமும் நெகட்டிவ்னு னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்கிறா பாருங்க இந்த வயசுல என்னென்ன சேட்டை எல்லாம் பண்றா பாருங்க அதுக்கு அப்புறம் ஸ்கூல கட்டடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மூணு பொண்ணுங்களும் பாத்தீங்கனா மாலுக்கு போறாங்க அப்படி போறப்போ அந்த மால்ல ஒரு பயணம் பொண்ணும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அத அந்த சைக்கோ பொண்ணு பாத்துட்டு டேய் நீ பண்ற சேட்டை எல்லாம் உன்னோட வீட்ல போயிட்டு பண்றான்னு பச்சா பச்சா அந்த பயில புடிச்சு திட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைய காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு போறாங்க நிறைய பொருளை ஆட்டே போட்டு அந்த மாலை விட்டு வெளியில ஓடி வராங்க பட் நல்ல வேலையா எந்த செக்யூரிட்டி கிட்டயும் ஹீரோயின் மாட்டல இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறப்போ முன்னாடி சில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் கமெண்ட் பண்ணிருப்பா அந்த பயல பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வருது பாத்துக்கங்க நம்ம ஹீரோயினுக்கு இந்த படத்துல வெறும் பதினாறு வயசு தான் ஆகுது ஆனா இவ ஆசைப்படுற பயலுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆகுது

அவசர அவசரமா அவளோட கால மறைச்சிட்டு டோர் ஓபன் பண்றா அப்படி பண்ண அம்மா பிஷ் டேங்க் மீன் ரெண்டத்த காணோமே அத என்னடி பண்ணனு கேக்குறாங்க ஹீரோயின் பத்தினா யோசி பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் அத டாய்லெட்டுக்குள்ள போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன்னு சொல்றா அம்மாக்கு சம கோவம் வந்துருது பொடி சைக்கோன்னு சொல்லிட்டு சப்புன அவளோட ஒரு அப்பா கொடுத்துட்டு அம்மா வெளியில போடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனை மட்டும் கிடையாது வீட்ல உங்களுக்குனே ஏதாவது पर्सनल ப்ராப்ளம் இருந்தது அப்படினா தயவு செய்து உங்களோட அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க அப்படி ஷேர் பண்ணாலே முகாவாசி பிரச்சனை முடிஞ்சிரும் இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பத்தினா அப்பா கூட கார்ல போறா போயிட்டு இறவ ஸ்கூலுக்கு போகாம ஒரு டாக்டர் பாக்குறதுக்காக போறா போன அந்த டாக்டரும் சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை கேட்டா ஹீரியனால பாத்தீங்கன்னா சொல்ல முடியல அப்படியே மென்னு முடுங்கி எதையும் சொல்ல முடியாம நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ண போவா அப்ப டாக்டரும் எதுக்குமா வெளியில போற எத்தனாலும் ஓப்பனா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் சொல்றப்போ ஹீரோயின் அப்பதான் சொல்றா என்னோட கால்ல உள்ள விரல் ரெண்டும் இது மாதிரி சதையோட சதையா ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றா அப்ப டாக்டரும் சரிமா காலை காட்டி செக் பண்ணி பாப்போம் சொல்லிட்டு இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க பாத்தா அந்த ரெண்டு விரலும் லைட்டா தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா இப்ப ஒரே நாளைக்குள்ள ரெண்டு மூணு விரல்கள் ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிறத டாக்டரும் பார்த்துட்டு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாதுமா இது பொதுவா பிறந்ததுல இருந்தே அவங்க அவங்களோட கால இருக்கிறது சின்ன சர்ஜரி பண்ணாலே சரி பண்ணிடலாம் சொல்றப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்ததுல இருந்தே இப்படி எல்லாம் இல்ல இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் ஒட்டிக்குச்சுங்கிறா டாக்டர் கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்படி நடக்க சான்சே கிடையாது என்ன உளறன்னு கேட்டா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் நான் உண்மையா தான் சொல்றேன்னு ஹீரோயின் சொல்றா அப்ப டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு சரிமா உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் கூட லேப்ல செக் பண்ணி பாப்போம் சொல்லிட்டு ஹீரோயினோட சாம்பிள்ஸ் எடுக்கிறப்போ இந்த டாக்டர் பத்தி தான் நம்ம ஹீரோயினை பத்தி யாருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியவும் ஹீரோயின் பயந்து அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில ஓடி வந்துருவா அப்படி ஓடி வரப்ப கூட அவளால ஓட முடியல கால் தடிக்கு குழந்த மாதிரி கீழே விழுந்துறா விழுந்த அவளோட முட்டி கை கால் எல்லாத்திலயும் அடிபடவும் அதே இடத்துல உட்காந்து அலாரம் அதாவது அவளோட கால் விரல்கள் ஒட்ட ஆரம்பிச்சதுனால அவளால் இப்ப நார்மலா ஓட முடியல அவளோட அதுக்கு ஒத்த ஒத்தல அதான் கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா வந்துட்டு வீட்டுல உள்ள அந்த ஃபேமிலி ஆல்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறா அப்படி பாக்குறப்போ அந்த ஆல்பத்துல ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கிற போட்டோஸ் மட்டும் தான் இருக்கதே தவிர இவளோட அம்மா பிரெக்னன்சியா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எதுவுமே இல்ல இதை பத்தி அம்மா கிட்ட கேட்டா அங்கதான் ஏதாவது ஒரு பாக்ஸ்ல இருக்கும் போயிட்டு பாருன்னு அம்மா சொல்றாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஏன் பண்றா அப்படின்னா ஒருவேளை நம்ம இவங்களோட மக இல்ல போல நம்மளை எங்க இருந்தோ தத்து எடுத்துக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ளே ஒரு டவுட் ஏன்னா அவளோட உடம்புக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றம் எல்லாம் இவளை இப்படி யோசிக்க வைக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறப்போ அவன் என்ன பண்றா பாருங்களேன் அந்த பிரண்ட்ஸ் கேங்கில் மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களை கூப்பிட்டு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற கூட நான் அப்படி இப்படிமா இருக்க போறேங்கிறா இதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே ஷாக்காக தான் இருக்குது என்னி கண்டிப்பா அதை நீ பண்ணி தாங்கணுமான்னு கேட்டா ஆமா நான் கண்டிப்பா பண்ணியே தீரணுங்கிறா அதுக்கப்புறம் எப்படியோ அந்த பயலோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவனோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்ப ஹிரியினு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அந்த பயலோட வீட்டுக்குள்ள போறா போயிட்டு ரெண்டு பேரும் பெட்ல உட்காந்துருக்கப்போ அப்படியே அந்த பயல பாருங்களேன் அற கிளவன் ஆயிட்டான் அப்ப அவனும் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு பதினாறு வயசு இருக்குமான்னு கேட்டா ஆமா நாளைக்கு வந்தா எனக்கு பதினாறு வயசுங்கிறா அப்ப அந்த பயலும் பத்தினா நம்ம ஹிரோட காலை தொட்டு பாத்துட்டு இருப்பான் அப்ப அவனோட கால் ரொம்ப வறண்டு போய் ஒரு மாதிரி இருக்கத பாத்துட்டு ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா அவன் அந்த பயல தள்ளி விட்டு என்ன மன்னிச்சிருங்க நாங்க வந்துருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறா அப்ப ஃப்ரெண்ட்ஸும் என்னடி போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்டா ஏதாச்சும் பண்ணாதானே லேட்டா வரதுக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவ ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு போறா போயிட்டு அங்க சில திங்ஸ் வாங்கிக்கிறா அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் போயிட்டு அங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வரா வந்துட்டு இவளோட கால் அங்கங்க கருத்து போய் ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கு அதுக்கெல்லாம் லைட்டா கிரீம போட்டு அதை ஓரளவுக்கு மறைச்சிட்டு இவளோட கால் விரல் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ஒட்டிக்கிட்ட சதையை கத்திரிக்கோளை வச்சு தனியா வெட்டி எடுத்துட்டு அவளோட கால காயம் தெரியாத லெவலுக்கு நல்லா பேண்டேஜா சுத்திக்கிறா அதுக்கப்புறம் இந்த அகராதி பைப்புல கேங்லயே ஒரு பையன் ஒருத்தருப்பான் அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு அவன் கூடயே கொஞ்சம் அப்படி பிடிமா இருந்துட்டு அவனோட வீட்டுலயே படுத்து தூங்குறா அப்ப அந்த பைய போறப்போ நாளைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு மறக்காம நீ அந்த பார்ட்டிக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போறான்

அந்த பார்ட்டில இந்த சைக்கோ பொண்ணு ஒருத்திருப்பா பாத்தீங்களா அவ மொரட்டு குடியா குடிச்சு போத தலைக்கேறி அப்படியே சாப்பிட்டது எல்லாத்தையும் வாந்தி எடுத்துருவா அவளால சுத்தமா முடியல அவளோட வீட்டுக்கும் போக முடியாது அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உன்னோட வீட்டுல தங்கிக்க வாணி ஹீரோயின் கிட்ட கேட்கவும் இதனால என்ன இருக்கு தாராளமா வந்து தங்கிக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க உயால பசங்க கூட இது மாதிரி சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு கிடக்க மாட்டாங்க போல பொண்ணுங்க ரெண்டு பேரும் குடிச்சுட்டு எப்படி கிடக்குறாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஆரம்பத்திலேயே எப்படியோ ட்ரெயின்ல ஏறி ஹீரோயின் அந்த பொண்ண அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா அப்படி வந்ததுக்கு கூட ஹீரோயினோட ரூம்ல ரெண்டு ஆட்டத்தை போட்டுட்டு அப்படியே பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அந்த சைக்கோ பொண்ணு கண்ணு முழிக்கிறாங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து இவதான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறா அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சில ஒரு டீச்சர் எல்லா பசங்களையும் ஐவி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு இல்லையா அந்த ஐவிக்கு எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அப்ப அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா கையில போட்டு கொடுத்துருப்பாங்க பட் நம்ம ஹீரோயினோட அப்பா மட்டும் கையில போட்டு கொடுத்துருக்க மாட்டாரு அதனால என்ன பண்றா அவங்க அப்பா மாதிரியே சைனை போட்டு அப்படியே டீச்சரே ஏமாத்திடுறா அப்படி ஏமாத்திட்டு போனையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறா அந்த தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி பழகி நம்ம ஹீரோயினும் எவ்வளோ மோசமான பொண்ணா மாறிட்டா பாருங்க இப்ப இந்த டூருக்கு போன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனி டைம் போதையிலே இருக்கிறா அந்த போதையிலேயே முன்னாடி ஒரு பையன் கூட அப்படி இப்படி மாறுதா இல்லையா அவங்க கூட மறுபடியும் க்ளோஸா இருக்கா பட் அவளுக்கு திடீர்னு என்னாச்சும் தெரியல போதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அமைச்சு அப்படியே வாஷ் ரூம் போறா போயிட்டு அவளோட டி ஷர்ட் தூக்கி பார்த்தா அவ வயத்துல இருந்த தொப்புல காணோம் அது மட்டும் இல்ல அவளோட காலை பார்த்தீங்கன்னா கருகருன்னு மாறிக்கிட்டு இருக்கு ஹீரோயினுக்கு தனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கவே தெரியல அதனால குழப்பத்துல அப்படியே வாங்கி போய் பொத்துன்னு கீழே விழ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பொண்ணுங்க வந்துதான் அவளை கைத்தாங்கல்ல தூக்கி விடுறாங்க அதுக்கப்புறம் டூரோ முடிஞ்சிருது பசங்க எல்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் போன் ஆன் பண்ணி பாக்குறா இவளோட அம்மாவும் அப்பாவும் பொண்ணை காணோமேன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு தடவை கால் பண்ணிருக்காங்க இப்ப ஹிரும் வீட்டுக்கு வந்த அம்மா அப்பா ரெடியா உட்காந்துருக்காங்க சரி பொண்ணு இப்படி சொல்லாம போனதுனால அவன் மேல ரொம்ப கோபப்படுவாங்கன்னு பாத்தா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க ஏமா அப்படி பண்ண ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா உனக்கு இங்க என்ன குறை இருக்கு சொல்ல நீ கேட்கறத எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறோம் உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிறோம் அப்புறம் ஏன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சாப்டா தான் அந்த பொண்ணு எடுத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹிரும் சாரி சொல்லிட்டு நேரா அவளோட ரூமுக்கு போறா போனா அவளுக்கு தூக்கமே வரல அதனால என்ன பண்றா ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே விருந்தையில படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா அப்படி தூங்கினவ அடுத்த நாள் கண்ணு முடிச்சு பார்த்தா இவளோட கால் முழுக்க பாத்தீங்கன்னா வறண்டு போயிருக்குது அப்படியே மீனோட தோல் உறிஞ்சு வெளியில வர மாதிரி அப்படியே செதில்களா கொட்டி கிடக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா அப்படி போறப்போ லேப்ல பாத்தீங்கன்னா ஒரு மீனை வெட்டி அந்த மீனை வச்சு ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படி எடுக்கிறப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மீனே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கா அப்படி பாத்துட்டு இருந்த எல்லா பசங்களும் லேப விட்டு கிளம்புறதுக்கு அப்புறமா லபக்கு லபக்குன்னு அந்த வெட்ட மீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா அதை ஒரு பொண்ணு பாத்து போடுறா அவ அப்படி பார்த்ததா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அவளோட கழுத்து போட்டு நெரிச்சி அவளை அந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டயாவது வாயை துறத உன்ன போட்டு தள்ளிடுவேன் மிரட்டா பாருங்க எவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறா பாருங்க இப்ப அவளோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் டெய்லியும் பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லையா அதனால என்ன பண்றாங்க அவளோட நல்லதுக்காக அவளை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க கவுன்சிலிங்காக அப்படி அனுப்பிவிட்டா நம்ம ஹீரோயினும் வேண்டா விருப்பா போயிட்டு அந்த டாக்டருக்கு முன்னாடி உட்காரா டாக்டர் ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கமா எதனாலும் ஓப்பனா பேசுன்னு சொன்னா என்னத்த ஓப்பனா பேசுறது நான் என்னோட அம்மா அப்பாவோட புள்ளையே gra

தெரியுமா உங்களோட கேங்ல போய் சேர்ந்துக்கறா அப்ப அந்த சைக்கோ பொண்ணு இருக்கா இல்லையா அவ தெரியாதரமா அந்த லேக் உள்ள மூழ்கி போடவும் அவள காப்பாத்துங்க காப்பாத்துங்கனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கத்திட்டிருப்பான் அத ஹீரோயின் கேட்டுட்டு உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு சும்மா அசால்ட்டா நீந்தி அவ்ளோ பெரிய லேக்ல ஈஸியா அந்த பொண்ண கண்டுபிடிச்சி அவளுக்கு சேர்க்கே சுவாசத்தையும் கொடுத்து அவள காப்பாத்திடுறா ஹீரோயின் இத இப்படி பண்ண அப்படிங்கற விஷயம் மத்தவங்களுக்கும் புரியல ஏன் அவளுக்கே புரியல அதனால வாஷ்ரூம் போயிடு மறுபடியும் அவளோட டீ-ஷர்ட்டை தூக்கி பாக்குறப்போ பொதுவா அந்த மீன்களோட காதுல சுவாசிக்கிறதுக்கு இயற்கையா செவல்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த பகுதி திடீர்னு இவளோட இடுப்புல வளர்ந்துருக்கு அதனாலதான் ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹீரோயினால தண்ணிக்குள்ள நீந்து முடிஞ்சு போல இப்போதா குறைக்கு நம்ம ஹீரியனோட கால் பத்தினா இன்னும் இன்னும் மோசமா போயிட்டே இருக்கு அவளோட உடம்புல இருக்கிற அந்த தோள்கள் பத்தினா உறிஞ்சு உறிஞ்சு வெளியில வர அதை தொட்டு வெளியில பேத்து எடுத்தா அந்த இடமே காயமாயிடுது இதை அந்த சைக்கோகல இருக்கிற ஒரு பொண்ணு பாத்துறா பாத்துட்டு மியா உனக்கு என்ன ஆச்சு வா சீக்கிரம் போயிட்டு டாக்டர் பாக்கலாம்னு கூப்டா ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது பாட்டுல விட்டு அடிச்சு முதலங்கிறது வெளியில போன கத்துறா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப குடிச்சு குடிச்சு போதை பத்தீங்கன்னா தலைக்கேறி போய் அந்த பாட்டியில இருக்கிற எல்லா பசங்க கூடயும் அப்படி இப்படிமா இருக்க ஆரம்பிச்சிடறா அப்ப அந்த விஷயம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த சைக்கோ பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கு தெரிய வரும் அவ உள்ள பூந்து அட பாவிகள அந்த பொண்ணு எதுவும் பண்ணாதீங்கடா அவ பாவம் அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கறப்போ அந்த பையலுக்கு அப்ப கூட விடாம நம்ம ஹீரோயினோட ஃபேண்ட கழட்டவும் அவளோட கால் கோரமா இருக்கிற விஷயத்தை பாத்துறாங்க இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா அதனால அந்த பாட்டியை விட்டு கிளம்பி மறுபடியும் அவளோட வீட்டுக்கே திரும்பி வந்தறா அப்படி வந்ததக்கப்புறமா கூட திரும்ப திரும்ப குடிச்சிட்டே தான் இருக்கா அப்ப அவளோட ரெண்டு கால்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த ரெண்டு காலுமே ஒன்னோட ஒண்ணா ஒட்ட ஆரம்பிச்சிருது இதுல வழியை வேற பொறுத்தக்கவே முடியல அப்படியே அந்த வழியோட சேர்ந்து அவ தரையில படுத்து தூங்க ஆரம்பிக்க அடுத்த நாள் கண்ணு முழிச்சு பார்த்தவளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா அவளோட இடுப்புக்கு கீழ உள்ள அவளோட கால்களை பாத்தீங்கன்னா இப்ப காணும் முழுசாவ இப்போ ஒரு கடல் கண்ணியாவே மாறிட்டா அப்படி மாறினதுனாலே என்னமோ தெரியல அவளால இப்ப சரியா மூச்சு விட முடியல அதனால என்ன பண்றா பாத் டப்ல போய் படுத்துக்கிட்டு ஷவர ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லா தண்ணியை நிரப்பிக்கிறா அப்படி நிரப்பனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினால சீரா சுவாசிக்கவே முடியுது அண்ட் அவள் படுத்துருக்கிற பாத் டப்ல உள்ள தண்ணி வழிஞ்சு அந்த வீடு முழுக்க நெறைய ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த சைக்கோ பண்ணு இருக்கா இல்லையா அவளை நம்ம ஹீரோயின் கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறா அவ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவளுக்கு பேச்சு வரல மூச்சு வரல நம்ம ஹீரோயினோட நிலைமையை அவ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டா அதனால என்ன பண்றா எப்படியோ நம்ம ஹீரோயின தர தரனு அப்படியே வெளியில எழுதிட்டு வந்து யாருக்கும் தெரியாம அவள ஒரு வண்டிக்கு பின்னாடி போட்டு அவளை ரொம்ப தூரமா கூட்டிட்டு போறா அப்படி கூட்டிட்டு போயிட்டு ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல வண்டி எடுப்பாட்டு நம்ம ஹீரோயின் பத்தினா அவளோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்றா பண்ணிட்டு இப்ப தங்க அவளோட அம்மா அப்பாவை பத்தி அவன் கால் பண்ணி அவங்க பாசமா பேசி எங்கமா இருக்கீங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சீக்கிரமா வாங்கமான கூப்பிடுறான் நம்ம ஹீரோயின் இந்த சைக்கோ பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுனாலயோ என்னமோ அந்த அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேல அவ்ளோ பாசம் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ கூடவே இருக்கா அன் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரும் கடற்கரைக்கு பக்கத்திலே உட்காந்துருக்க நம்ம ஹீரோயின் பத்தின கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போறா அப்படி போனவ அந்த கடலுக்குள்ளேயே சந்தோஷமா நீந்தி விளையாடுற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க அதாவது இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சீல ஒரு குட்டி பொண்ணை பார்த்தோம் இல்லையா அந்த குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அவளை கடற்கரைக்கு பக்கத்துல இருந்து தான் அவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவளை தத்து பட் மேபி அவ ஒரு கடல் கன்னி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா நம்ம ஹீரோயின் எப்ப முத முதல்ல ஏஜ் அட்டன் பண்ணாலோ அப்பதான் அவளோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அண்ட் கடைசி அவ முழு கடல் கண்ணியாவே மாறி திரும்ப அவளோட வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க உண்மையே சொன்னா ரொம்ப சிம்பிளா எமோஷனலா ரொம்ப அருமையா ஒரு கடல் கன்னி படத்தை நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க உண்மையாவே ஒத்தான படம் தான் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ